ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபன் வித் விஜய் கோபிநாத் இன்டர்வியூ ஷோல இன்னைக்கு நம்ம யார் கூட இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமால வளர்ந்து வரும் நம்ம காதல் கண்ணன் அண்ணனோட தான் இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம். இந்த இன்டர்வியூ வந்து பல விதங்கள் கேள்விகளும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு சூப்பரான ஃபன்னான கேமும் இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம இன்டர்வியூ ஷோக்குள்ள போவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். குவாரண்டைன்ல என்ன பண்றீங்க? குவாரண்டைன் நான் கேட்கலாம் நினைச்சேன் ஃபர்ஸ்ட், நீங்க எங்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்க. ஏதோ போகுது. நான் சேனல் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், சிவப்பு கம்பளம் அப்படின்ட்டு. அதுக்கான முயற்சிகள் நான் போய்கிட்டு இருக்கேன். தேங்க்யூண்ணா. உங்களுக்கு எப்படி போகுது பேடமிக் சுச்சுவேஷன்? ஆக்சுவலி நான் ஒரு 7 to 8 months இதில் இல்லை. ஏன்னா அவங்க குவாரண்டைன் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பர்சனலி. ஸோ அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இடையில லாக்டவுன் அது இது அப்படிங்கிறதுனால, ஸோ கொஞ்சம் சேஃபர் சைடு வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு, ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ 2022 வந்து இந்த மாதிரி கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை, வேவ்ஸ் இல்லை அப்படின்னா கட்டாயமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். மாசம் மட்டும் ஓகே. ஓகேண்ணா, இப்போ நம்ம ஷோக்குள்ள போயிடலாமாண்ணா? கட்டாயமா ஷோ. இப்போ வந்து நீங்க ஆக்டிங் வந்து எத்தனை வருஷங்கள் இருக்கும்ண்ணா கடந்து? நான் கிட்டத்தட்ட 2004 டிசம்பர்ல தான் ரிலீஸ் ஆனிச்சு காதல். ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும், நான் விஜய் டிவியில இந்த நம்ம வீட்டு கல்யாணம் சொல்லிட்டு ஒரு ஷோல வந்து நானும் ஒய்ஃபும் அதுல வந்து இது பண்ணிருந்தோம். அப்பயே சொல்லியிருந்தேன். ஆமா, பாத்திருக்கோம். அதுலயே சொல்லிருந்தேன், இது சங்கர் சாரோட டைரக்டிங்காக போய் அப்புறம் காதல் பட வாய்ப்பு. சோ அதுதான் என்னுடைய சினிமா முயற்சி. ஆக்டிங் அப்படின்னு நான் வரல, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். நான் ஒரு ஏடியா தான் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். பிகாஸ் என்ட்ரஸ் நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் பண்ணி வச்சிருந்தேன். அப்பயில இருந்து எனக்கு நிறைய ரைட்டிங் நிறைய பண்ணுவேன், லிரிக்ஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் நான் சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஆசைகள் இதெல்லாமே. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிடைக்காம போனோம்னா அந்த அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் ஆக்டிங்க்கு வந்தேன். ஸோ அங்கேயே இருந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்னுடைய காதல் வாழ்க்கையை வந்து வேற மாதிரி திசை திருப்பிடுச்சு. அதை பற்றி சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆகி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ ரெண்டு குழந்தைகள், எனக்கு பெண் குழந்தைகள். ஸோ சினிமாவில் நிறையா சாதிக்கணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து மிஸ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோ மூவின்னு சினி ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க லைஃபும் இப்ப சினி ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இருந்த லைஃபும் எந்த அளவுக்கு டிஃபரெண்ட்? இல்லை, நான் எப்போதுமே வந்து நான் தனியாக அது ஒரு செலிபிரிட்டியாக எதுவுமே திங்க் பண்ணுறது கிடையாது. நான் ரோட்டில் போனோம்னா சர்வசாதாரணமாக கேஷுவலாக போவேன், எல்லாத்தையும் பேசுவேன். சினிமா நடிகன் அப்படின்ற அந்த இதெல்லாம் எப்போதுமே கிடையாது. கேஷுவலாக யார் என்னால் முடிஞ்சதுன்னா கட்டாயமாக வந்துட்டு பேசுவேன், டைம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக அதுக்கான விஷயங்கள் எல்லாமே செய்வேன். இதுதான் தவிர நான் ஒரு நடிகன் அப்படிங்கிறதுனால அந்த கருவமாக எதுவுமே கிடையாது. கேஷுவலா என்ன, நான் நானா இருக்கேன். நான் வழக்கமா எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கேன். கோ படத்துல பாத்தீங்கன்னா ஜீவானனோட ஃப்ரெண்டா வந்திருப்பீங்க, ஒரு டாக்டரா ஒரு டிராவலர் இருப்பீங்க. ஜீவானனை பத்தி ஏதாவது ஒரு சம் 2 வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா? ஜீவா வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு பண்பானவர், ரொம்ப ஒழுக்கசீலர்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த இந்த படம் பார்த்துருப்பீங்க, தமிழ் எம்ஏன் சொல்லி ஒரு படம், கட்டுரை தமிழ் சொல்லி ஒரு படம் வந்து இல்லையா, தமிழ் சொன்னாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இதில் வந்து தொடர்ற மாதிரி ஒரு ஷார்ட் இருந்துச்சு. அந்த ஷார்ட்டை வந்து ஆக்சுவலி டைரக்டர் வந்து சொல்லவே இல்லை. அந்த ஷார்ட் போது நானும் இருக்கேன். இப்போது என்கிட்ட சொல்லாமே ஏன் அந்த ஷார்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப கட்டத்தை ஒரு மணி நேரத்துக்கு மேலே சண்டை போட்டாங்க. ஸோ அதனால் வந்து அப்பயே நான் அவர்கிட்ட சில பேர் நடிக்கணும்னு ஜாலியாக நடிச்சுட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து என்னத்தை தான் இருந்தாலும் டெடிக்கேஷன் இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப இதாக இருப்பார். லேடிஸ்ட்டு பேசும்போதெல்லாம் தேவையில்லாமல் பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு டைப்பு, நல்ல கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர்.
அப்புறம் தாயம் படம் பார்த்தேன்ல, அது நீங்க நடிச்ச படம் எல்லாத்தையும் தனியா எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ல இருக்கும். இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கம்பேர் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ல இருக்கும் ஒரு படத்தோட இன்னொரு கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுல உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு ஏதாவது ஒரு மூணு படங்கள் சொல்ல முடியுமா? ஃபேவரட்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஈரம், கோ, தாயம். ஏன்னா தாயம் வந்து ஹிட் ஆகல தவிர எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு படம் அது. ஆக்சுவலி ஒரு பாட்டில் எனக்கு திருப்தியான படம், எனக்கு நடித்து ஸ்கோர் உள்ள படம். நிறைய விஷயங்கள் கட் ஆகிடுச்சு அது, ஆக்சுவலி சீன்ஸ் என்னுடைய சீன்ஸுன்னு கிடையாது, படமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஷூட் பண்ணாங்க, அது 1.5 மணி நேரம் தான் படத்தில் வந்தது. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஸ்கோர் இருக்கிற மாதிரி இருந்தது அது. அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணாலுமே எனக்கு ஆல்மோஸ்ட் நான் பிடிச்சி தான் செய்வேன், பிடிக்காமல் எதுவுமே செய்ய மாட்டேன். அதுதான் நான் நிறைய விஷயங்கள் வந்து படங்கள் வாய்ப்புகள் வரும்போது அப்பப்போ பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க இந்த நிறைய பேர், எதுவுமே நீங்கள் கேப் விடக்கூடாது பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. அது என்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட், ஏன்னா நான் சூஸ் பண்ணுவேன் ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னா சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்களேன் அப்படின்னு நான் யோசிப்பேன், இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அது கூட என்னுடைய ஒரு இந்த ஸ்பீடு தேக்கத்துக்கு உண்டான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன், மைனஸ். ஓகே, நான் இப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு பெரிய ஆக்டருடைய ஏதாவது கமிட் ஆயிருக்கீங்களா இல்லை ஏதாவது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் உங்களுக்கு எத்தனை படம் ஏதாவது வெயிட்டிங்? அதான் சொல்லுனேன், இப்போ எனக்கு என்னன்னா பயங்கர பயம், எனக்கு நான் ஃபேமிலி மேன் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. என்னுடைய மனைவியும் சொல்லிட்டாங்க, கட்டாயமே எந்த படமும் ஒத்துக்காதீங்க இந்த கொரோனா, இதில் எந்த டைம் எப்படி நடக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸாக இருக்கிற நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதாகிட்டாங்க இந்த கொரோனா, திடீர்னு நேற்று இருந்தாங்க இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். அதனால மேக்ஸிமம் நமக்கு விதின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை மாரி நம்ம அதை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால வந்து என்னுடைய சினிமா வாழ்க்கைக்காக இல்லாமல் என்னுடைய குழந்தைங்களுக்காக சில விஷயங்கள்லாம் சேஃப்டியா இருக்கிறேன், அது அதுக்கு மீறி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்டர்வியூ வந்து லவ்வுக்கு வந்து ரொம்ப உங்க லைஃப்ல ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரியுது, உங்களோட ஃபேஷனுக்கும் உங்க லவ்வுக்கும் ரொம்ப ஈக்குவலான ஒரு முக்கியத்துவம். இப்போ முன்னாடி இருக்கிற லவ்வுக்கும் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல இருக்கிற லவ்வுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம நார்மலா சோசியல் மீடியாக்குள்ள நுழையும் போதே தெரியும் எப்படிலாம் அந்த அளவுக்கு. ஸோ அதை நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க இல்ல என்ன அளவுக்கு டிஃபரன்ஸ்? நாங்கெல்லாம் பண்ணும்போது லவ் பண்ணும்போது வந்து அப்பயுமா இருந்தது, பிக்கப் எஸ்கேப் அப்படி சொல்ல அந்த வாச வாசகங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு லவ்வில் ஃபெயிலியர் இருந்தேன் ஆக்சுவலி, 95 நினைக்கிறேன் என்னுடைய அத்தை பண்ண நான் லவ் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியாவது ஏதாவது விஷயங்கள் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன், அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ஒரு லவ் இது. இந்த லவ் வந்து எப்படியும் நம்ம வந்து இது பண்ணணும் ஆக்சுவலி, இதில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ காதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா லவ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அந்த கிராஃப் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு, படங்களும் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்னால நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸ்பீடாக ஓடணும்னா ஓடிட்டே இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும், மற்றவங்களை பார்க்கல. ஏன்னா என்னுடைய காலகட்டத்தில் வந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க, பட் நான் வந்து நமக்காக வாழணும், நம்ம குடும்பத்துக்காக வாழணும், ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நானாக டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். தான் இப்போ ரொம்ப சில விஷயங்கள் வந்து இப்போ நான் வந்து என்னென்ன சொல்கிறது, சொந்தமாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன், ஒரு சின்ன ஒரு அழகான வீடு, அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிற மாதிரி மாதிரி. அப்புறம் திடீர்னு கேப்பில் போய் ஏதாவது விஷயங்கள் பண்ணுறது, சும்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது பண்ணிட்டு இருக்கேன். அதான் நமக்கு என்ன நேரம் கிடைக்குதோ அப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். சரி ஓகேண்ணா, இப்போ நம்ம கான்வர்சேஷன்லேயே போய்கிட்டு இருக்கோம், ஒரு சின்னதாக ஒரு கேம் விளாண்டுலாமா? ஒரு சின்ன கேம் விளாண்டுட்டேன் எனக்கும், ஏன்னா இப்போ நம்ம பேசுனதுலேயே நம்ம வந்து இப்போ ஒரு 30 செகண்ட் 1 மினிட் பேசியிருந்தாலுமே அதில் வந்து கண்டிப்பாக 1-2 இங்கிலீஷ் வார்த்தை வந்து நம்ம இப்போ கலந்துருது, எப்படி இருந்தாலும் மிக்ஸ் ஆயிடுது. இப்போ இந்த கேமிங் என்ன அப்படின்னா டைமிங் வந்து ஒரு 3 நிமிஷம், 3 நிமிஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஹெட்டிங், அதுக்கு நீங்கள் பற்றி பேசணும். பட் அந்த 3 நிமிஷத்தில் நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து கலக்காம பேசணும், இங்கிலீஷ் வேர்டு வரவே கூடாது. சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா 3 திருக்குறள் சொல்லணும். இதுதான் இப்போ உங்களுக்கு என்ன தலைப்புன்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சினி ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு நல்லா ஆர்வமா இருக்காங்க, நாட்கள் ஆக வந்து மற்ற ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா உள்ள போற எண்ணிக்கைகள் வந்து குறையும், பட் சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ சினி ஃபீல்டுக்குள்ள வர யங்ஸ்டர்ஸுக்கு உங்களுடைய கருத்து என்ன, என்ன அட்வைஸ்,
உங்க டைம் ஸ்டார்ட் இருங்க, நாங்க நோட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட்னா இளைஞர்கள் வந்து படிப்பதில் கவனம் செலுத்தணும். சினிமா துறை மாதிரி தான் மற்ற துறையும், அந்த எல்லா துறையும் ஒரே துறையாக நினைக்க வேண்டும். இதில் இந்த துறையில வந்து அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, ஒரு புகழ், அதை போன்று மற்ற துறையிலும் இருக்கு. குறிப்பாக ஒரு உதாரணம் சொன்னால், அரசியல் துறை, மற்ற ஒரு தனியார் துறையில் நீங்கள் உயர் பதவியை வகிக்கும் போது கிடைக்கக்கூடிய மரியாதை, வெளி உலகத்திற்கு தெரியாமல் போகலாம். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் ஜெயிச்சாலும் அதை கொண்டு போகக்கூடிய ஊடகங்கள் நிறைய இருக்கின்றது. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செய்திகள் மற்றும் இந்த இதெல்லாம் சொல்லலாம் என்ன சொல்லலாம், நிறைய சமூக வலைத்தளங்கள். இப்போ நீங்கள் பண்ணுறது கூட என்னை கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வலைத்தளங்களில் அந்த இளைஞர்கள் வந்து ஈடுபடலாம் ஏதோ ஒரு வகையில். சினிமா துறை தான் அப்படிங்கிற ஒரு காரணம் தேவையில்லை, விஷயம் தேவையில்லை. அதனால் இளைஞர்கள் வந்து தனக்கு எது நன்றாக வருமோ, எது வந்து அதில் ஆசைகள் அதிகம் இருக்கின்றதோ, ஆர்வம் அதிகம் இருக்கின்றதோ, அதில் ஈடுபட்டு அதில் முன்னேறலாம். சினிமா துறை என்று ஓடி ஓடி பெண்ணுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை வர வேண்டாம். சிலர் வந்து அதில் ஜெயிக்கிறாங்க, சிலர் வந்து அதில் தோல்வி அடைகிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னா, அவர்கள் வந்து அதில் வந்து ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லாமல் போகிறது தான். இப்போ குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் அதிகமாக ஈடுபாடு கட்டுறதுனால எனக்கு சினிமா துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறைவாக காணப்படுது. இப்போ அந்த என்னுடைய அந்த கட்டிட வேலைகள் முடிந்த பிறகு என் குடும்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் எனக்கான ஒரு விலைகளை நான் ஈடுபடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கான ஆசைகள் ஒரு 5 வருடங்கள் சினிமா துறையில் ஒரு ஆர்வமாக ஒரு ஈர்ப்புடன் செயல்பட போகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இளைஞர்கள் வந்து என்னென்னா, நாம் நாமாக இருக்க வேண்டும், தனக்கு பிடித்தவற்றை சிவனை செய்ய வேண்டும், அதை உண்மையுடனும் உயிர்ப்புடனும் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நன்றி. இது ஆனா இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அந்த சோசியல் வலைதளங்கள், சினிமாக்கு உண்மையாவே சினிமா தான் தமிழ் பேரா இல்ல, எனக்கே இந்த இதுல டவுட் வருது. சினிமா அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு தமிழ் பேரும் சினிமா தானா அப்படிங்கறது எனக்கே இந்த இடத்துல டவுட்டா வருது. நான் சினிமான்னுங்கிறத யூஸ் பண்ணுனா அப்படியா? ஆமா, ஏன்னா அது என்னன்னா கரெக்ட் தான், சினிமாங்கிறது வந்து இங்கிலீஷ் வேர்டு தான். வழக்கமா நம்ம வந்து சினிமாம்போம், நடு சென்டர் அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சில விஷயங்கள்லாம் திரைத்துறைன்னு சொல்லுவாங்க. அது திரைத்துறை அப்படி நான் வந்து ரொம்ப லாவகமா பார்த்துதான் பேசினேன். அப்படியும் சில விஷயங்கள் இங்கிலீஷ்ல, அது வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் தான். மற்ற லாங்குவேஜ் வந்து கத்துக்க தான் செய்யணும், ஆனா இப்போ வந்து அது நம்மளுடைய ஒன்றி பின்னிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். பட் இது வருத்தப்பட வேண்டிய விஷயங்களை நம்ம இப்ப கேமிங் எடுத்து விளாண்டுகிட்டு இருக்கிறது தான் உண்மை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்க லாக்டவுன்ஸ் இது வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களாண்ணா? வேக்சின்ஸ் இப்பதான் ஒரு ஸ்லாட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி என்னுடைய மனைவி வந்து மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய அலுவலகத்திலேயே வந்து சில விஷயங்கள் கோவேக்சின் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் இப்போது நெக்ஸ்ட் வீக்கில் பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் சில சர்ச்சைகள்லாம் இருக்குது. அதேமாரி போடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி குறும் என்கூட இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்புட்னிக்னு வருது, ஸோ அதை போடலாமா, இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளினுடைய அந்த முழு பலனும் தெரியல, அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போடலாமா அப்படிங்கிறவங்க இருக்கு. இருந்தாலும் ஒரு பய உணர்வும் இருக்குது. ஏன்னா 1 இயர் வேலிடிட்டி அப்படின்றாங்க. இது வந்து நம்ம ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாதிரி இது வேலிட்டி கொடுக்குறாங்க மனுஷனுக்கு. அது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஓ 1 இயருக்கு அப்புறம் நம்ம இது இல்லை, அது வேலிட்டி இல்லைங்கும்போது திருப்பி பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய உடம்புடைய கண்டிஷன்ஸ் எப்படி மாறும் இல்லையா? ஒரு இது மாதிரி இருக்கும், மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டுங்கிற மாதிரி மாறிடும் இல்லையா? ஸோ அதனால் யோசிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த நேரத்துல. ஆனா கண்டிப்பா எல்லாரும் வேக்சின்ஸ் போட்டுதான் ஆகணும். ஆகணும்னா அதுதான் வந்து கொரோனா வந்து முழுமையா தப்பிக்கிறது, முழுமையா தப்பிக்கக்கூடிய விஷயம். அதனால போடணும் அப்படிங்கறது இல்ல. என்ன வீட்டுல வந்து விட மாட்டேன்றாங்க, தூங்கும்போது குத்திடுவாங்க. இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா, ஏதாவது ஒரு படத்துல வந்து மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போ 100, தாயம் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. கற்றது தமிழ் எல்லாம் வந்து அந்த சிச்சுவேஷன்ல ரீச் ஆகலைன்னா இப்ப நிறைய பேர் விரும்பி பாக்குற ஒரு படமா இருக்கு கற்றது தமிழ். சோ அந்த மாதிரி எல்லாம் நடிக்க எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப வைத்தீஸ்வரன் ஒரு படத்துல நான் பண்ணியிருந்தேன், ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி சரத்குமார் அண்ணனுடைய ஒரு அந்த பால்ய ஸ்நேகிதன் ஒரு கேரக்டர், அது ஒரு ரெண்டு சீன்ஸ் தான் வரும். ஆக்சுவலி அது நான் ரொம்ப விரும்பி, அது ஒரு என்ன சொல்றது சௌராஷ்டிரா லாங்குவேஜ் பேசுற மாதிரி ஒரு கேரக்டர், அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே இந்த சௌராஷ்டிரா லாங்குவேஜே தெரியாது. அது டைரக்டர் சொல்லிட்டாரு, இந்த லாங்குவேஜ் சொல்லிட்டாரு. அந்த லாங்குவேஜ் சொன்னதுக்கப்புறம் அது எப்படி இப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், அப்போ அதுக்குண்டான ஒரு பாஷையினுடைய ரியாக்ஷனோடு நம்ம பண்ணுவோம். பாஷை தெரியாத ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது தப்பாயிடும் இல்லையா? அதுக்கு உண்டான விஷயங்கள் அவர் சொன்னார். சொல்லும்போது அதை இது பண்ணிட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது இன்னொரு லாங்குவேஜில் பண்ணுறது. அதுக்கப்புறம் கோவில் வந்து அந்த பாம் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் வெடிச்சு, அது ரியலாகவே வந்து ஆக்சுவலி பெட்ரோல்லாம் இது பண்ணி அங்கங்கே ஒரு ஸ்பாட் வச்சு அதுக்கப்புறம் தான் அது சிஜி பண்ணாங்க. அது பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த பின்னாடி வந்து இந்த இறந்து போன மாதிரி ஒரு ஷார்ட் கம்பு கொத்தி இருக்கும், கம்பி கம்பி அது ஆக்சுவலி அது வந்து செட்டு அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை இது பண்ணாங்க. ஆக்சுவலி அதை ரெடி பண்ணாங்க, அதை ரெடி பண்ணி தெரியாத மாதிரி பண்ணணும். அது என்னால் தெரியாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா இப்படி படு, நீங்கள் நல்லா ஃபுல்லாக படுங்க, அந்த ஃபைட் மேன் வந்து என்ன சொன்னால் நல்ல தரையில் படுங்க, நீங்கள் ஒன்று இது பண்ணி நேச்சுரலாக படுங்க அப்படின்னா முடியல. ஏன்னா அது ஒரு பக்கம் இந்த சைட் இருக்குது தெரியும், கேமராலாம் இங்கேன்னு பார்க்கும்போது ஃபோக்கஸில் தெரியுது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு 5 to 10 minutes தேவையில்லாமல் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி வச்சு பண்ணும்போது சார் ரொம்ப இதாக இருக்குது சார், ஒரு இதாக இல்லை அவர் எனக்கு ஒரு அதான் இல்லை அவருக்கு எனக்கு சாதகமாக இல்லை. அது ஆக்சுவலி வேறு மாதிரி இருக்குது சார், எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, கம்ஃபர்ட் ஜோன் இல்லை. அப்புறம் கேமரா எனக்காக கொஞ்சம் லைட்டை நவுத்தி கிராஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் வச்சு பண்ணாங்க. அந்த விஷயங்கள் அது உண்மையிலே நல்லா வந்துருந்துச்சு. நிறைய அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ஃபேவரட். அந்த ஈரம் படம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா ஈரம் பார்த்தீங்கன்னா ஆமாம் கிட்டத்தட்ட ஈரம்ல வந்து நான் 48 நாள் ஒர்க் பண்ணுவேன். டோட்டலாக ஷூட்டிங் டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 105 நாள் போச்சு. அது ஆக்சுவலி நிதானமாக எடுத்தார் டேரக்டர், ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஆக்சுவலி அறிவாளன். ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு, அடுத்த உருவராக சுற்றணும். நான் வந்து முழுமையாக நான் படங்கள் பண்ணினதுன்னு சொல்லப்போனால் ஈரம்னு சொல்லலாம். அதில் வந்து நானும் ஆதியம் பார்த்தீங்கன்னா கேரமில் கூட்டு உட்கார வச்சுக்குவார், வர்ற அவருக்கு வர சாப்பாடெலாம் என்னோட ஷேர் பண்ணுவார். நல்லா ஜாலியாக இருந்தது. அது ஒன்றும் என்ன சின்ன குழந்தைத்தனமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்ன பண்ணுவோம் அப்பப்போ அந்த இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன், இந்த அலுவரா அப்புறம் வந்து இந்த மில்க் அதெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். வச்சுட்டு எதுக்கடா அதெல்லாம் வாங்கி வச்சுருக்காருன்னு இல்லை சார், ஃபேஸில் ஷைனிங்காக தெரியுமா சார் ஷார்ட்டில் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எப்போ நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. அண்ட் அவரும் நான் வந்து கூட நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிப்பார். நல்லா ஒரு ஜாலியாக அது அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு எனக்கு ஒவ்வொரு ஷூட்டுமே வந்து ஜாலியாக நான் ரசித்து பண்ணக்கூடிய விஷயந்தான். அது வந்து எதுவுமே வந்து நான் வந்து வேண்டா விருப்பாக பண்ணுறதே கிடையாது. அதுமாரி இது கூட பண்ணியிருந்தேன், 144 ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது அந்த படம் பார்த்தீங்கன்னாலும் பார்த்துருப்பீங்க, அந்த படம் பார்த்துருப்பீங்க 144 பார்த்தேன். அதில் ஒரு கலெக்டர் சீக்வன்சஸ் ஃபஸ்ட் எடுத்தேன் இந்த சீன்ஸை. அந்த டேரக்டர் பண்ணும்போதுலாம் நல்லா நிறைய விஷயங்கள் அந்த ஆட்கள்லாம் அடிபட்டுருவாங்க. அந்த இதெல்லாம் இறம்போது இந்த பிள்ளையார் இது பண்ணும்போது அந்த கல் கிளாஸ்லாம் தூக்குவோம். அப்போ நாங்களாம் சேர்ந்து போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காமல் எல்லாம் ஜாலியாக இது பண்ணி சேர்ந்து சாப்பிடுவோம். உங்களை எப்போ சார் பெரிய ஃபிலிம் ஆக்டர்ஸோட பார்க்கலாம்? ஏன்னா இன்னமும் ரீச் ஆகணும், இன்னமும் நல்ல ஒரு ஃபேம் ஆகணும். கட்டாயமாக கட்டாயமாக இது வந்து 2-3 விஷயங்கள் இருக்குது. நம்ம தன்னுடைய உழைப்பு, ஃபேமிலி சப்போர்ட்டு, கடவுளுடைய அனுகிரகம், இது மூணும் சேர்ந்ததுனால தான் இது வந்து ஆக்சுவலி சாத்தியம். ஸோ 2022 அதற்கு எனக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதற்கு உண்டான முயற்சிகள் ஆக்கப்பூர்வமாக சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன். ஏதாவது எங்களுக்காக ஏதாவது ஒரு அப்டேட் ஏதாவது இருக்கா? ஹைடிங் அப்டேட்டடுனா ஆக்சுவலி நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு அனுப்பிச்சிருக்கேன், அது டைரக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அது வந்து எனக்கு ஃபேவராக வந்துருச்சு அப்படின்னா அந்த பாட் அந்த கிராஃப்டில் நான் போவேன், இல்லை அப்படின்னா மீண்டும் நடிப்பு தான். அது 2022 அதுக்கு சில காலகட்டங்கள் தேவைப்பட்டுச்சு எனக்கு. இன்னும் கால நேரங்கள் நான் ஸ்கிரிப்ட் பண்ணி சில விஷயங்கள் அது பைலட் ஃபிலிம் மாரி ஒன்று பண்ணினேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அது ஓரளவுக்கு நல்லா இருந்து
அது ப்ரொடியூசர் கேட்டு தான் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். டைட்டில் கூட அனங்கரங்கான்னு பேர். அது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், அது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி எமோஷனல் சப்ஜெக்ட். அது ஆக்சுவலி அதை கொடுத்துருக்கேன். அது வந்து ஓகே ஆகி வந்துருச்சு, என்னோட நேரம் நல்லா இருந்து ஓகே ஆகி வந்துருச்சு அப்படின்னா அதில் இறங்குவேன். இல்லைன்னா வழக்கம் போல் சரி நம்ம மறந்துடுவாங்க மக்கள் அப்படின்ற அந்த ஒரு தாட்டுக்காக திருப்பி நடிப்பு தொடருவேன். கண்டிப்பாக வந்து மேலும் மேலும் சக்ஸஸ் அடைவீங்க. அப்போ வந்து எங்களுக்கு இன்டர்வியூ வந்து கேட்கறதுக்கு நாங்கள் ஒரு 10 நாள் கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணணும். அந்த டைம் கிடையாது, கட்டாயமாக கிடையாது. அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சரி, வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சேனலாக இருந்தாலும் சரி, எனக்கு நேரம் கிடைச்சதுன்னா கட்டாயமாக அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது என்னுடைய கடமை. அது ரொம்ப ரொம்ப ஏன்னா அந்த ஒரு இது வந்து எனக்கு, நான் போன இடத்துல நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்காங்க, நான் அதை பார்த்துருக்கேன். தன்னடக்கம் அப்படிங்கிறது ஒரு கட்டமாக வேணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த சேனல் வந்து சூப்பர் கம்பெனி. நான் யதார்த்தமாக எதேச்சியாக ஒரு தடவை பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது. நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அது நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்றைக்குமே நம்மளுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய துறையில் தன்னுடைய வேலைக்காக நம்ம ஓடி ஓடி இது பண்ணும்போது நம்மளை பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய தொழிலாளர்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு தொழில் ரீதியாக அவசரப்பட்டு அங்கங்கே போயிட்டு எதாவது விஷயங்கள் அங்கே ரோட்டில் வீட்டில் எதாவது சாப்பிட்டுட்டு கட்டாயமாக வெளியில் எந்த பொருளையும் வாங்கி சாப்பிடாதீங்க, ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் கட்டாயமாக போடுங்க. இப்போ நம்ம மாஸ்க் போடாது, தனி ரூமில் இருக்கும் அதனால் போடலை. எப்பவுமே வெளியில் போனால் மாஸ்க் போடுங்க. ஸோ உங்களை நீங்கள் இந்த கொரோனா எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னா, லாக்டவுன் போடுறதுனாலையோ இல்லை வந்து நீங்கள் சில முகக்கவசம் அணியிறதுனாலே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தூய்மையாகவும் ஒரு செல்ஃபாக உங்களுடைய உடம்புல கவனம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கொரோனாவை நம்ம வெல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சொல்லுங்கள். ஓகே ஓகேண்ணா. இது நம்ம சேனலுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருக்கீங்களாண்ணா? ஆ, கட்டமாக ஏதோ ஒரு நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், நான் ஸ்க்ரோலிங்கில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இப்போ நான் திருப்பி அதை பார்ப்பேன். இப்போ நான் ரீசெண்டாக நீங்கள் முந்தானால் நீங்கள் சொல்லும்போது கூட நான் சோப்பு கம்பளம் பார்த்து எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நினச்சேன். ஏதோ ஒரு சீன், ஏதோ ஒரு சீக்வன்சஸ் ஏதோ பார்த்தேன், ஆனால் பார்க்க முடியாத சூழ்நிலையே வந்தது எனக்கு. பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஏன்னா இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸில் அந்தளவு ஃபுல் கான்சன்ட்ரேஷன், 100% கான்சன்ட்ரேட். வீட்டுக்கு பக்கத்துலேயே கண்ணு ஃபுல்லாக நானே பண்ணுறேன், செல்ஃபாக பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து அதில் இது பண்ண முடியல. இப்போ கட்டாயமாக அதை வந்து நான் விரிவாக பார்ப்பேன், சிவப்பு கம்பளம். ஓகே ஓகே, நன்றி நன்றிண்ணா. தேங்க்யூ நாயா. நீங்களும் மேலும் மேலும் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய யூடியூப் சேனலும் மென்மேலும் வளர்ந்து பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ணணும், அது பண்ணணும். உங்கள் சேனல் வந்து வெளி உலகத்திற்கு நல்லா தெரிகிற அளவுக்கு வர வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகள். ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூண்ணா. இதே மாதிரி சூப்பரான இன்டர்வியூ ஷோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை பார்த்துக்கிறேன். நான் தான் உங்கள் விஜய் கோபிநாத். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அடையணும், இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா கீழே சவுக்கலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய்.